கொஜ்ஜி கரைக்க போறோம் அதுக்கு முதல்ல வேர்க்கடலை நல்லா வறுக்கணும் அதன் பிறகு காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் சூடு ஏறினா போடுங்க இப்போ மிக்ஸி ஜார்ல தூள் பண்ணி எடுத்து வச்சு ஸ்பின் பண்ணி எடுத்துக்கணும் இதுபோல கொஜ்ஜிக்கு வந்து முருங்கக்கீரை நல்ல தண்ணில அலசி கொதிக்கிற தண்ணில வெங்காயம் அதுக்கு அடுத்து முருங்கக்கீரை போட்டு salt கல்லுப்பு எது போறீங்களோ போட்டுட்டு நல்லா கொதி வந்து வெந்துடும் ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும் இப்போ இது வெடிச்சு எடுத்த தண்ணில தான் நம்ம கொஜ்ஜி கரைக்க போறோம் நல்லா இருக்கும் சிறு வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கணும் இப்போ சிறுவா அரைஞ்சிரலாம் கீரைய வடி கட்டிட்டோம் இது வந்து வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் தூள் பண்ணி வறுத்து தூள் பண்ணி வச்சது இதல போட்டு கலந்து கீரைய சாப்பிடலாம் தண்ணில இந்த தண்ணில தான் கொஜ்ஜி கரைக்க போறோம் இந்த முருங்கக்கீரை தண்ணின்றது ரொம்ப இரும்பு சக்தி வாய்ந்தது மலச்சிக்கல் ஏற்படாம பாத்துக்கும் அயன் சக்தி உள்ளது இந்த முருங்கக்கீரை வீண் செய்யாம அதுல வேர்க்கடலை வறுத்து காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸில கிரைண்ட் பண்ணத கலந்து இஸ்ல புளி நல்ல டிக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் முருங்கக்கீரை வெந்து வந்தத வடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆட் பண்ண தண்ணியில சிறிதளவு மஞ்சள் தூள் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு சிறிதளவு உளுத்தம் பருப்பு சிறிதளவு இது பொன் நிறம் ஆனதும் பாரம்பரிய மிக்க வடகம் செஞ்சது ரொம்ப அற்புதமா இருக்கும் வாசனையாவும் இருக்கும் அத போட்டு ஜீன சக்தி உண்டாகும் செரிமானம் நடக்கும் அதன் பிறகு காய்ந்த மிளகாய் இரண்டு சிறு வெங்காயம் சிறுவா அரிஞ்சு வச்சிருக்கோம் அது போட்டுக்கலாம் பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு 10 பல்லு கறிவேப்பிலை பெருங்காயந்தூள் சிறிதளவு மிளகாய் தூள் ரொம்ப நேரம் வதக்க கூடாது இப்போ புளி தண்ணியோட முருங்கக்கீரை தண்ணி கரைச்சத ஊத்திக்கலாம் இதுல வேர்க்கடலை வறுத்து வரமிளகாய் போட்டு கிரைண்ட் பண்ணத கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணத போட்டுக்கலாம் இதே எங்க பாட்டி காலத்துல இருந்து செஞ்சிட்டு வராங்க உடம்பு அவ்ளோ ஆரோக்கியமா இருக்கும் அந்த காலத்துல செய்த உணவு இந்த காலத்துல செய்யாததனால தான் பல பிரச்சனைகள் வருது செஞ்சி பாருங்க வீட்ல செஞ்ச ரசப்பொடி கலந்துக்கலாம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியும்
கொஜ்ஜி கறிக்கிறதுனா இப்படி தான் கொதி வரத்துக்கு முன்னே எடுத்துடணும். முருங்கீரை கொஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். வாங்க, முருங்கீரை பொரியல், சுட சுட சாதம், முருங்கீரை கொஜ்ஜி, வாங்க சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் RS ஆப்பிள் வாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.